அமெரிக்காவில் தங்கி கல்வி பயின்று வரும் சீன மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் 1000 பேரின் விசாவை அந்நாட்டு அரசு ரத்து செய்துள்ளது. இந்த மாணவர்களால் அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதிபர் டிரம்ப் ஏற்கனவே கையெழுத்திட்டுள்ள பிரகடனத்தின்படி நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ரகசிய தகவல்கள் திருடப்படுவதை தடுக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தங்கள் நாட்டு மாணவர்களின் விசா ரத்து செய்யப்பட்டது இன பாகுபாடு நடவடிக்கை என்று சீன அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது.